இருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி அவங்கள்ட்ட அக்கௌண்ட்டு இருந்திருந்து நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க ஆதார் கார்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. அந்தமாரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி ரினியூவல் பண்ணுறாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம காட்டலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுத வரீங்க, நான் புதுசாக தான் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு வீடியோவும் நான் அடுத்ததாக போடுறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி ரினியூவல் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள், tnpsc.gov.in, அதை வந்து ஓகே பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பயனாளர் குறியீடும் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர்ட் யூசருக்கு போயிடுங்க. இதில் புதிய பதிவு செய்ய விடுபவரா அல்லது ஏற்கனவே பதிவு செய்தவங்களா, நீங்கள் ஆல்ரெடி பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பயனாளர் குறியீடும் அல்லது உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு போயிடுங்க. உங்களுடைய பயனாளர் குறியீடையும் உங்களுடைய பாஸ்வேர்டு அதையும் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து கொடுத்துருப்பீங்க. அது வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம் வந்து கடந்த 2-3 வருஷமாகவே நடக்கலை சில எக்ஸாம்கள். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ நீங்கள் மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு வரீங்க அப்படிங்கிறதுனால அதை ரினியூவல் பண்ண சொல்கிறாங்க. இதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஆதார் டீட்டெயில் லிங்க்டு வித் ஊட்டியார்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று டீஆக்டிவேட் ஆதார் டீட்டெயில். உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஆதார் வந்து இல்லை தப்பாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டீஆக்டிவேட் ஆதார் டீட்டெயிலை கொடுத்துருங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஒரு வாட்டி மட்டும்தான் டீஆக்டிவேட் பண்ணி புதுசாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணும்போது தெளிவாக கொடுத்துங்க, ரெண்டாவது முறை வந்து வாய்ப்பு இருக்காது, அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஆதார் டீட்டெயில் கரெக்டுங்கிற பட்சத்தில் ரினியூ மை ஓடிஆரை கிளிக் பண்ணுங்கள். ரினியூ மை ஓடிஆர் கொடுக்கும்பொழுது நீங்கள் 150 ரூபா பே பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பேமெண்ட் கேட்வே கொடுத்துருங்க. நீங்கள் எஸ்பிஐ மூலம் கட்டுறீங்களா இல்லைனா பேமெண்ட் கேட்வே ஏதோ வேறு வழியாக வந்து கட்டுறீங்களான்னு பார்த்துங்க. எஸ்பிஐ கார்டு இல்லைனா பேமெண்ட் கேட்வே கொடுத்துருங்க, கிளிக் பண்ணிவிடுங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. அப்போ கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெஃப்டா, நம்ம மோஸ்ட்லி வந்து டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம், பேங்கோடைய ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். டெபிட் கார்டு கொடுத்துருங்க. டெபிட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் ப்ரொசீட் டு பே, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுடைய கார்டு நம்பர் எல்லா டீட்டெயிலும் கேட்கும். உங்களுடைய கார்டு நம்பர், அந்த எக்ஸ்பிரி டேட்டு, அப்புறம் அந்த அட்டைக்கு பின்னாடி உள்ள ஒரு 3 இலக்க எண், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு மேக் பேமெண்ட்டை கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுடைய நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓடிபி வந்துடுச்சு. இந்த ஓடிபியை இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க, சப்மிட் கொடுத்துருங்க. யூ ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேமெண்ட் வந்து வந்துடுச்சு. இல்லை ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த்து தான் கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி மாதம் தான் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் ரினியூவல் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்து பண்ணுறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.